Hi friends, welcome back to our channel Double Damaka. இன்னைக்கு வந்து ஹெலினோட பர்த்டே முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா ஹெலினோட பர்த்டே gift, அதுக்கு அப்புறம் எங்க வீட்டோட இப்போ நிலைமை எப்படி இருக்கு, பர்த்டே ஆஃப்டர் பர்த்டே பார்ட்டிக்கு மேல வீடு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதுல தான் பார்க்க போறீங்க. அதுக்கு அப்புறமா பர்த்டே பார்ட்டி வீடியோ எடுக்க போறேன். ஏன்னா நான் பர்த்டேல வந்து ரொம்ப வீடியோ எடுக்கல, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோ அவங்க வந்து கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படிங்கறதுக்காக நான் என்னால ஒரு வீடியோ ரொம்ப கேப்சர் பண்ண முடியல. சோ நாங்க வந்து gift எல்லாம் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு கிஃப்ட் எல்லாம், உங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், அதனால கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே பர்த்டே பார்ட்டியை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கு காலையிலே நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்தது, நேற்று நிறைய ஒர்க் பண்ணனால ஒரு மாதிரி லேசியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆயிட்டு கொஞ்சம் லைட்டா பவுடர்லாம் தட்டிட்டு வைக்கல அப்படியே ஃப்ரெஷ்ஷா போயிரும். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன, அப்புறமா என்ன ஹேடன் சார் எப்படிலாம் ரியாக்ட் பண்றாரு எல்லா கிஃப்ட்டுக்கும், என்ன அவரோட கருத்து அப்படிங்கறதுல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் பண்ணியிருக்கேன். இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸியான, நேற்று வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருந்தது, நைட்டு சிக்கன் அதை மாதிரி ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ இடியாப்பம் வந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட் அண்ட் ஈஸி ஃபுட்டு. அப்படியே பண்ணோமா அடுப்புல வச்சோமா ரெடி ஆயிரும். மாவு இல்லை, மாவு இருந்தா இட்லியை வச்சிருப்பேன், தோசைனா பக்கத்துலயே நிக்கணும். ஸோ இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸி ஃபுட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம ஒரு ஈஸியா சமைக்கணும் அப்படின்னா நான் இடியாப்பம் தான். ஏன்னா எங்க வீட்டுல யாரும் குருமா அதெல்லாம் வச்சு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, சீனி போட்டு கொடுத்தாலே அழகா சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் வேணும், வெஜ் குருமா வேணும், சிக்கன் குருமா வேணும், அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். சிக்கன் குருமா வெஜ் குருமாலாம் தான் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம், பட் சீனியில வந்து நாங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆயிருவோம். அதனால எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ காலையில் என்னோட இடியாப்பம், அதுக்கப்புறமா எங்களோட கிஃப்ட், அதுக்கப்புறமா அப்படியே இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. அது கூடவே அப்படியே லாஸ்டா அந்த பர்த்டே கிளிப்பிங்கும் நான் உங்க கூட ஆட் பண்றோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட பஞ்சு பஞ்சு இடியாப்பம் இஸ் ரெடி. ஹேடனுக்கு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், அவர் ஒன்று சாப்பிட்ருப்பாரு, ஒரு ரெண்டு சாப்பிட்ருப்பாரு. இப்போ அடுத்தது உடனே கேட்டு அப்படி சுட சுட அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வருது அப்படின்னு. ஸோ நான் வீட்டிலலாம் இருந்தேன்னா அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு நான் கொடுப்பேன், அவனே எடுத்து வச்சு அழகாக சாப்பிடுவான். அதுதான் பார்த்துட்ருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்போ முல டிவியை போட்டு கீழே உட்காந்து அவனே ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்டுட்ருக்கான். நல்லா பிச்சு போட்டு கொஞ்சம் சீனி மட்டும் போட்டு கொடுத்துட்டோம்னா போதும். இதுதான் ஹேடனோட டெக்கரேஷன். ஹேடன் உங்களுக்கு டெக்கரேஷன் பிடிச்சிருந்ததா? ஆக்சுவலாக நாங்கள் சிம்பிளாக பண்ணலாம் நினச்சிருந்தோம், அப்படி தானே ஹேடன்? க்ரீன் கலர் பலூன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம், பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இடையில பிளானை மாற்றிட்டாப்ல, எல்லாரையும் கூப்பிடுதோம், டெக்கரேஷன் மட்டும் ஏன் சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னு நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பட் நிறைய பலூன் வந்து வெறும் சலட்டை பச்சு தான் ஒட்டணும், ஆர்ச் மாதிரிலாம் பண்ணலை, சும்மா இது டக்குன்னு பிளான் பண்ணது தானே. ஸோ சலட்டை பச்சுனால காலையில் நிறைய விழுந்துடுச்சு, பட் ஹேடன் வந்து எதையும் உடைக்காமல் குட் பாயாக வச்சுருக்கான். இப்போ இதுதான் ஹேடனோட டாய்ஸ். அடுத்தானே ஹேடன், இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம், இதுதான் நானும் ஹேடன் டாடியும் போய் ஹேடனுக்கே தெரியாம வாங்கிட்டு வந்த கிஃப்ட். ஹேடனுக்கு தெரியுமா நாங்க இது வாங்கினது? தெரியுமா? எப்படி தெரியும், யார் சொன்னா? நீ பாக்கல இல்ல, நாங்க உன்னி விட்டுட்டுல கடைக்கு போனோம். என்னைக்கு போனோம் சொல்லு பாப்போ, சொல்லா என்னைக்கு போனோன்னு? தேர்ஸ்டே போனோமா? தேர்ஸ்டே தான் நீ எங்க கூட தானே இருந்த, தேர்ஸ்டே தான் உன் பர்த்டே. உனக்கு தெரியாமே நாங்க சஸ்பென்ஸா போய் வாங்கிட்டு வந்தோம். முந்தியோட தேர்ஸ்டேயா? ஓகே ஓகே, அது சாட்டர்டே. ஆமா கரெக்ட், நிஜின் வீட்டுக்கு போய் இருந்த போது நாங்க வாங்கிட்டு வந்தோம். இது எல்லாம் நல்லா பிக்ஸ் பண்ணவே நல்லா இருந்தது, எல்லாம் குட்டி குட்டி பார்ட்டா இருந்தது. இது பிக்ஸ் பண்ணோம். ஆமா இதுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆமா இது எல்லா ஸ்டிக்கர்ஸும் கொடுத்திருந்தாங்க, அப்படிதானே ஹேடன்மா? இந்த இது முதல்ல சும்மா இதெல்லாம் ஜாயின் பண்ணிருந்தோம், எல்லாம் அழகா ஜாயின் பண்ணியாச்சு எல்லாமே. இதுல நமக்குன்னு ஏதோ சத்தம் போடும். இது ஒரு பார்க்கிங் வண்டி அந்த கான்செப்ட்ல. ஒன் டைம் ஹேடன் என்ட கேட்டிருந்தான் டிவியில், இதே மாதிரி பெருசாக வச்சு வண்டியெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, அவன் கேட்டது இதை விட கொஞ்சம் பெருசு, பட் நம்மளால இதுதான் முடிஞ்சது. கடையில் இது இவ்வளோ சைஸ்ல தான் இருந்தது. இப்போ அங்க வந்துடும். ஆமா இதுக்காக இது ரெண்டு ஆனா என்னன்னா நாங்க நிறைய கார் இருக்கும்னு நினைச்சோம், பட் எங்களுக்கே தெரியல ரெண்டே ரெண்டு கார் தான் இருந்தது. பட் அந்த டப்பால நிறைய போட்டிருந்தாங்க, அப்படிதானே ஹேடன்? ஹெலிகாப்டர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, அதுதான் ஹேடன் பேபிக்கும் வருத்தம், அப்படிதானே? வண்டி கம்மியா இருக்கு, ஆனா இவன் இருக்க சில டாய்ஸ் போகுது, அது போக ஏதாவது குட்டி கார் கடைச்சா வாங்கணும்.
நிறைய கார் விட்டுக்கலாம், பார்க்கிங் எல்லாம் இங்க விட்டு நல்லா இருக்கு, இது விட்டு விட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. நான் அப்படிதானே இதுல இருந்து பண்ணலாம். உடஞ்சிட்டா? சரி, நெக்ஸ்ட் கிஃப்ட் காமிங்க. இதுதான் நம்ம சஸ்பென்ஸா வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட். இது வாங்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். சூப்பரா இருக்கு, இருக்கு. என்ன கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் சரி, அது அப்புறமா ஓட்டிக்கலாம்னு விட்டுட்டோம். இது இது அடுத்த காரு. இது என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தது. செம்ம பவரா ஓடுது. இங்க இங்க ஓடு, அங்கிருந்து இந்த பக்கம் திருப்பி விடு. வண்டி நல்ல பவரான வண்டி இது. கொஞ்சம் அண்ணா வந்துட்டு சொல்லு, எது எது திருக்கணும்? ரெண்டுக்குமே ஒரே சைடு தானே? அப்புறம் இது எதுக்கு? அப்படியா? இப்படி போவோம், இவனுக்கு தான் எல்லாம் தெரியுது. சரி, அடுத்த கிஃப்ட் காமிங்க. இது வந்து ஒரு காரு, நல்ல ஸ்ட்ராங் ஆனதான். இந்த மாதிரி வீல்ல கார் இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நல்லா எல்லோ கலர்ல இதுவும் இதுவும் நல்லா மேட்சா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கார். இந்த கார் பாரு, என்ன ஹிடன் மான்ஸ்டர் கார் மாதிரி இருக்கு. மிந்தி ஹெடன் இதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் கார் உண்டு, அது இப்ப ஊர்ல இருக்கு. ஆனா ரிமோட் கிடையாது, இது நல்லா ரிமோட்டா சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா இது நல்லா பிளெக்சிபிள், லைட்லாம் எரிஞ்சு சூப்பரா இருக்கும். சோ இது ஹெட்னோட ரொம்ப ஃபேவரட். அப்படிதானே? ரொம்ப 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 ரொம்ப. சரி, ஓகே, அடுத்தது. அங்க வர பேட் பால் போயிட்டா? ஆமா, ஏன்னா இது வந்து வீட்டுக்குள்ள விளையாடுறதுதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப். எனர்ஜி அடிச்சுட்டாப்ல, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்ல சாஃப்ட் பாலு. இதுதான் நாங்க ரொம்ப நாளா அவனுக்கு தேடிட்டு இருந்தோம், ஏன்னா வீட்டுக்குள்ள வச்சு விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி. பாத்துட்டியா? ஆமா, ஏன்னா இன்னும் பெரிய இல்லைன்னா நாங்க பேட் பார்த்தா ரொம்ப பெருசா கிடைக்குது. கொஞ்சம் சாஃப்டாவே, இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கட்டும். ஒருவேளை அவை மலையும் பற்றக்கூடாது, நம்ம மலையும் பற்றக்கூடாது, அப்புறம் வீட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு இது ஆயிடக்கூடாது. அதனாலதான் இதை சூஸ் பண்ணோம். இது எங்களுக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், பட் எங்களுக்கு கிடைச்சனால இதையும் ஹிடன் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. அப்படிதானே ஹிடன்? ஓபன் ஏன்னா பேட் அவங்க பாப்பாவும் ஹேடனுக்கு ஃப்ரெண்டு. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக ஹேடன் கேட்டிருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக சஸ்பென்ஸாக வாங்கி கொடுத்தாங்க. ஹேடனோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது, அதை நீங்கள் வந்து அடுத்தது பார்ப்பீங்க. இந்த கிஃப்டை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அது வந்து நாங்களும் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு, ஹேடனை விட நான் வந்து நல்லா விளையாடுறேன் அதில். இந்த கிஃப்ட் வந்து நான் எப்பவுமே இந்த ஃபிஷ்க்கு இதை பார்த்தா ஒரே ஒன்று தான் சொல்லுவேன், எங்கள் அப்பா எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல், எங்கள் அப்பா எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததுனால ஒரு மெமரியாக இருக்குது. ஸோ நானுமே விளையாடுவேன், என் ஹஸ்பண்ட் விளையாடுறாங்க, எல் ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையாக விளையாண்டுருக்கோம் ஹேடனை விட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பலூன்ஸ்லாம் இருக்கனால நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து நம்ம இடம் மாற்றி வச்சுட்டோம். அந்த டேபிளில் தான் ஆக்சுவலாக கேக் கட் பண்ணுறதா இருந்தோம். லாஸ்ட்டு பிளான் மாற்றி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, பட்டு 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 பட்டுன்னு பிளான் எல்லாம் மாற்றி சட்டுன்னு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அப்படிதானே ஹேடன்? எல்லா மாமா மாறுந்தான் ஹேடனோட பர்த்டேக்கு வந்து எப்போவுமே அவங்க தான் சப்போர்ட்டே, அவங்க தான் ஹேடனோட பர்த்டேயே அப்படியே கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி டக் டக்கு டக்கு டக்குன்னு பிளானை மாற்றி சூப்பராக முடிஞ்சிட்டு இப்போ இன்னைக்கு டாக் நைட்டு இந்த இதெல்லாம் நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஓரளவு கீழே வந்து இப்போ ஹேடனோட டாய்ஸ் யூனிட்டாக மாற்றிருக்கேன். அப்படிதானே ஹேடன்? அந்த கட் அந்த டேபிளுக்கு கீழே பூரா ஹேடனோட டாய்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சு ஹேடனோட டாய்ஸ் யூனிட்டாக நாங்கள் மாற்றிட்டோம். இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்த கிஃப்ட்டு, ஏன்னா நம்ம கம்மி பேர் தானே கூப்பிட்டுருந்தோம். ஸோ கிஃப்ட்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, எல்லோரும் வந்திருந்தாங்க. பர்த்டே ரொம்ப சூப்பராக நடந்தது, அதுதான் நமக்கு முக்கியம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது அப்பா ஒரு ஹாப்பினஸ் வந்து பாருங்க, அதை விட வேற எதுவுமே வேண்டாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஹேடனோட பர்த்டே பார்ட்டி பார்க்க போறீங்க, கேக் கட்டிங் எல்லாம் பார்த்துட்டு வாங்க.
இதுதான் ஓவரால் டெக்கரேஷன். டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். சரி லைட்லாம் போட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் சரி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச்லாம் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், இருட்டில் வந்து சில கேமரா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். அவனை இப்படி வை அப்படி வைன்னு சொல்லி நான் அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் ஹென்னோட கேக்கு, A4 சைஸ் கேக்கு. சிம்பிளாக தான் இது பண்ணியிருந்தோம், எந்த கார்ட்டூன் கேரக்டர் அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் நார்மலாக ஒரு வெண்ணிலா அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் கேக்கு. கேக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. பிடிச்ச வெனிலா ஃப்ளேவர் தான் வாங்கணும், பட் அவனுக்கு கிரீன் பிடிக்காது. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம மேக்ஸ்ல வாங்கின ட்ரெஸ் இது. தனியாக வாங்கிட்டு இது ஒரு தடவை ஊர்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்திருந்தேன், அப்போ வந்து ஹேடனுக்கு இந்த ட்ரெஸ் வந்திருந்து. ஸோ இது வந்து மேக்ஸில் வாங்கின ட்ரெஸ்ஸு. இப்படியே நைட்டில் நம்ம வீடு விட்டுட்டு போனால் நமக்கு தூக்கம் வராது. ஸோ அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், அப்புறம் நாளைக்கு செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் தான் வந்து கிஃப்ட்டு. இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஓரளவு செட் பண்ணிவிட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலலாம் எல்லாத்தையும் வைக்கணும். அதுதான் நான் பண்ண போகிறேன். இப்படி இருக்க வீட்டை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் நீட்டாக மாற்ற போகிறோம். ஏன்னா டேபிள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உள்ளே வைக்கணும். அதில் குருமா இருக்குது, பிரியாணி இருந்தது, அதுக்கப்புறம் பாயசம், எக்கு எல்லாமே மீதி இருக்குது. வடை பாயெல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? ஆமாம், 12 ஆகிட்டா ஹேடன். நாங்கள் பாதி கிளீன் பண்ணியிருக்கோம் வீடை ஓரளவு. இப்போ எல்லாம் டஸ்ட்பின் மட்டுமே எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஏன்னா வீட்டில் இருந்து குப்பைலாம் வெளியே போயிட்டனாலே கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம முதல் வேலையை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹேடன் தான் எல்லா ஒர்க்கும் செய்ய போகிறாப்புல.
மணி வந்து 12 o'clock ஆச்சுது. நேற்று நைட்டு 12 ஆரம்பித்தோம். சிக்கன் எல்லாம் மசாலா மேக்னேட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து 12 o'clock ஆல்மோஸ்ட் நான் வந்து கிளீனிங்கை வந்து செட் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே, கண்டிப்பாக நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலை. ஸோ நாளைக்கு தான் சர்ச்சுக்கு போவோம். ஊரில் வந்தோம்னா நம்ம உடனே அன்றைக்கே சர்ச்சுக்கு போகலாம். பட் இங்கேனால நம்ம லேட்டாக தான், நாளைக்கு தான் ஃப்ரைடே மாஸ் இருக்கா, நம்மகிட்ட காரும் கிடையாது. ஸோ ஃப்ரைடே போனால் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நாங்கள் சர்ச்சுக்கும் போவோம். ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்கிட்ட எல்லாமே மீதியும் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவேன். அதனால் நான் இன்றைக்கி நைட்டே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எதாச்சும் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா வேலை பார்த்து தான் வீடு வந்து இந்தளவுக்கு ஆயிருக்கு. பிரியாணி நான் சமைக்கவே இல்லை. அதுக்கப்புறமே எனக்கு கிளீனிங் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் எல்லாம் சமைச்சு எல்லாம் பண்ணுறவங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? யூ ஆர் கிரேட். நான் செலவே டெய்லி நிறைய சமைக்கிறீங்க. பட் இதுவே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டோம். எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு மீதி இருந்தது எல்லாம் ஃப்ரிட்ஜில் செட்டில் டவுன் பண்ணி எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி 1 glass காஃபியோடு வந்து உட்காந்துருக்கேன். பாயசத்துக்கு வச்சதுக்கு கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன், ரொம்ப கட்டியாச்சுன்னா மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து 1 glass காஃபியோடு வந்து உட்காந்தாச்சு. இனிமேல் இதை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியதான். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ விஷ் பண்ண எல்லாத்துக்கும். இப்படி தான் எங்களோட சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன் போச்சுது. செலிப்ரேஷன் அப்படிங்கிறத விட ஒரு சூப்பரான கெட் டுகெதராக போச்சுது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.